ஹீலர் உபய தர்மன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சத்துக்கள் குறைந்து தான் இருக்கும், ஆரோக்கியத்துடைய சீர்கேடு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் ஒரு சில தினங்களில் கெட்டு போகும், கெட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த பொருளை வந்து பயன்படுத்துகிறோம், ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறோம். அப்போ அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நம்ம தெரியும். இப்போ ஒரு பழம் இருக்குன்னா ஒரு நாளில் அது வந்து கெட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு மாவு இருக்குன்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஓவராக புளிச்சு போயிடும். அதனால் நான் 7 நாள் மாவு வச்சுருக்கேன் அப்படின்றது நிச்சயமாக அது நோய் தான். அதே போல் பார்த்திங்கன்னா மாமிசம் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலேயே வெளியே வச்சுட்டாவே அதில் பாக்டீரியாஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும், கெட்ட நுண்ணுயிர்களுடைய ஆதிக்கு அதிகமாகிடும். அப்போ இந்த மாமிசத்தை கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜரில் தான் வச்சு சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா சக்தியும் கம்மியாயிரும், சத்தும் குறைஞ்சிரும், ஆரோக்கியத்துக்கும் அது உணவு ஏற்ற உணவு இல்லை. இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே நம்ம கடைபிடிக்கக்கூடிய வழியாக இருக்குது. அதனால தான் நோய்களும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமாக தவறுங்க. நம்ம பூமியை சார்ந்த எல்லா பொருளும் நம்ம நினைக்கும் போது கிடைக்குது, வாங்கலாம். அதனால் தேவையை பயன்படுத்துங்க. மாவெல்லாம் 3 நாளைக்கு ஒரு தடவை அரைங்க, அதுக்கு மேலாம் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி 7 நாள் 10 நாள்லாம் மாவை ஃப்ரிட்ஜர் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அது பெரிய ஆபத்து என்பதை நம்ம உணரலை என்பதை நம்ம கேட்டதுக்கான பதில். இதை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.